ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டி கேம் சேனல். ஈவினிங் நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விளையாடி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ரேங்க் மேட்ச். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன். எப்படின்னு சொல்லிட்டு கம்பேக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா சரியாகவே விளையாட மாட்டேன் ரேங்க் மேட்ச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்லே இல்லாத மாதிரி ஆடுவேன். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு இதுவே இல்லாமல் ஆடுவேங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த 2GB RAM இருக்குது சொல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பயங்கரமாக அடிப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது அந்த ஃபோன்லாம் ஹேங் ஆகும்னுனால. ஸோ ஆனால் இந்த ஃபோன் வாங்கிட்டு மிக்கிற ஒரு அட்டாக்கிங் ஆள்லாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த அது எப்படி சொல்கிறது, அந்த ஃபார்மே கிடைக்கல. ஸோ எப்படி சொல்கிறது, ரேங்க் மேட்ச்லாம் விளையாடினே இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஒரு இது வர முடியும். ஸோ ஒரு கரெக்டாக ஆட முடியும். நான் அடிக்கடி விளையாடுறது இல்லை. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைக்குலாம் போயிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் உட்காந்து ரேங்க் மேட்ச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு கம்பேக் மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி கற்றுக்கினேன். ஸோ கற்றுக்கினேன்னு இல்லைங்க, ஒரு கம்பேக் கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், இந்த ஒரு மூணு மேட்ச்சு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மேட்ச் பார்த்திங்கன்னா எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பேன் லாஸ்ட்டுன்னு. ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஸ்ட்ராட்டஜியும் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த 14 நிமிஷம் எப்படி டைம் போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ ஒரு செம்மையாக போவோம் மேட்ச்லாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணோம் ப்ரோ நான் ஃபுல்லாக பார்த்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பின் பண்ணுவேன். ஸோ லைக் பண்ணி விடுவேன் அந்த கமெண்ட்க்கு, ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கில்லு இருக்குமா. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு 8, ஸோ முடிஞ்சிச்சா. ஸோ 3 கில்லு அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போச்சுங்க. ஆனால் ஸோ இங்கே ஒரு ஓபி ஷார்ட் வியூ பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ ரெண்டே புல்லட்டு M4A1 பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாட் மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கில்டு தான். ஸோ கில்டு மேட்ஸாக பார்த்திங்கன்னா நல்லா ஆடுறாங்க இப்போது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபுல் மேப்லாம் செம்மையாக ஆடுறாங்க. எனக்கு ஃபுல் மேப் பிளேஸ் தான் தேவைப்படுது. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இ ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட டோர்னமெண்ட்டுக்கு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போன்னு இல்லைங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நானே கம்பேக் வந்திருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்குவாடும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைட் போகுது, 4 கிலோ அடிச்சாச்சு ஆல்ரெடி. ஸோ பாருங்க, ஆனால் செம்மையாக இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுங்க எல்லா மேட்சும். ஸோ ஒரு பங்கமாக போச்சுங்க பாருங்கள். எஸ்டிடி தருண 2 கிலோ கிரிமினல் இவங்களே கிள்ளி வச்சுருவாங்க போல். ஸோ ஓகே, 4 கிலோ இந்த மேட்ச் போய் அடிப்போம். ஸோ பாருங்கள் வெறித்தனமாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா அந்த தரமான செயலை ஒன்று பண்ணி விடுவோம் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணுமா, ரேங்க் மேட்ச் அட்டாக்கிங் மேட்ச்லாம் வேணுமா? ஸோ நிறைய பேர் வேணும் தான் சொல்லுவீங்க நினைக்கிறேன். ஸோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணோம், கண்டிப்பாக ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் பண்ணால் கணக்கு கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 பேராச்சும் பண்ணோம், ஓகேங்களா. ரேங்க் மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக. ஸோ இதேமாதிரியே பார்த்திங்கன்னா போடுவேன். ஸோ இதே மாதிரி அட்டாக்கிங் ஆச்சு ஒரு 3 ரேங்க் மேட்ச் இது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணி லாஸ்ட்டு ஜோனு. ஸோ ஏன்னா லாஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட கிளியர் எடுத்து போட்டுடலாம், ஆனால் அந்த லாஸ்ட் ஜோன் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போடுறீங்க. ஸோ அது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, எடுக்கிறவங்க தான் அது கஷ்டம் தெரியும். ஏன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேட்சாச்சும் போனோம் லாஸ்ட் வரையும். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள் ரெண்டு பேருக்கும். ஸோ தரமாக பார்த்தீங்கன்னா இது ஓபியாக பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சாச்சு. ஸோ இவனுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா மண்டை பொழந்துச்சு பாவம். அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் அடித்தாச்சா. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ப மாட்டிங்க, ரேங்க்காக கிளாசிக்கான்னு சொல்லிட்டு நான் நேரத்துக்கு போய் சொல்லணும் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கண்டென்ட் போடணும் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா அவசியமும் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க, டைமண்ட் 4 பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா 44+ ஆச்சு. அதே 6 கில்லு பார்த்திங்கன்னா தருண் திருநூல் 1 கில்லு, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. அடுத்த மேட்ச் உள்ள போயிடலாம். ஸோ அடுத்த மேட்சும் பார்த்திங்கன்னா மில்லில் இறங்கணும். மில்லிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே இறங்கிட்டு வந்தவன் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா தனியாக ஒருத்தங்க மாட்டிங்கன்னா. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டேன் எப்படியோ. ஸோ பார்த்திங்கன்னா செம்ம டப் கொடுத்தாம்ப்பா ஆகணும். ஸோ மூவ்மெண்ட் கொடுத்தான், சரி ஓகே நம்மக்கிட்ட வேலைக்காக ராஜா ஃபார்மில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டு. ஸோ பார்த்திங்கன்னா லூட் எடுத்துக்கலாம். ஸோ லூட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிறேன், கட் பண்ணி போகிறேன். ஸோ ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 8. ஸோ 2வது கில்லு அதே இடம் தான். ஸோ கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், நேரத்துக்கு உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்தமாதிரி பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு 5 டே நடக்கும் பாருங்க. ஸோ தரமான இதுவாக இருக்கும் இங்கே. ஸோ ஒரு ஸ்குவாடே இருக்கும். ஸோ நம்ம எப்படி முடிக்கணும்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நானும் ட்ராக் பண்ணி பார்த்தேன், இந்த ஏக்கிலே ட்ராகையே வைய மாட்டுது. ஸோ அந்த M4A1 பயங்கரமாக வீது. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவனாச்சு 8 ஆச்சு முச்சாச்சா. ஸோ ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இங்கே அடித்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து அடிவியும் இருக்குது. ஸோ எனக்கும் வந்துச்சா. ஸோ அவன் அங்கேக்கிறான் போல், நான் அங்கே ஒரு ஸ்குவாடு. ஸோ அந்த ரிவ்யூ பண்ணி எஸ்டேட் கிரிமினலான ஒரு ஸ்குவாடு என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ ஓகே, கிரிமினலுக்கு ஒரு பேக்கப் கொடுக்கலாம். ஸோ பார்த்துக்கிங்களா, ஸோ இங்கேருந்து கிரிமினலுக்கு ஒரு பேக்கப் கொடுக்குறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடு எனக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா வந்து நான் ஃபார்முக்கு வந்ததுக்கான காரணமே ஸ்குவாடு தான். ஏன்னா ஸ்குவாடு தான் போய் அதிகமாக விளையாடினேன், செம்மையாக எல்லா எல்லா மேட்சும் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கில்லு அடித்தேன். ஸோ எங்களை ஒரு நல்லா போச்சு ஸ்குவாட் மேட்ச்சு. சோலோலாம் போனால் ஸ்க்ராஸ் ஃபயராக ஆகுது போட்டுடுறாங்க. ஸோ இதோ இங்கே இருக்கே அப்பா தம்பி நீ ஆச்சு, ஓகே இரு அடிச்சு விடலாம் ஆடாப்பா இச்சேன் க்ளோவல் போட்டானா ஆச்சு. ஓகே மக்கள் ஏறி போயிடணும். ஸோ ஓகேங்களா, செம்ம டேமேஜ் இருக்கிறான்.
ஸோ ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்விட்ச் பண்ணி ஏகலே வச்சிடலாம் அவனுங்க. அவனை பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது MP5 ஒரு 8-9 போகுது. ஸோ ஓகே இங்கே முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சரி இப்போ ரெண்டு பேரும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 4 கிலோ வந்துச்சா, அங்கே போய் பார்த்தா கிரிமினல் நாக்கு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவரும் நானும் பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க போல். ஸோ ஓகே முடிஞ்சு போச்சு, ஒரு ஸ்குவாடே முடிஞ்சு போச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து சொத்துன்னு சொத்திட்டு எங்கேயுமே இனிமேல் மாற்றலை. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் எதுவும் கேட்டுச்சின்னு சொல்லிட்டு ஸோ ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள். ஸோ செம்மடி அடிப்பான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஓட்டு இருப்பான். ஸோ நம்மளும் விடுவோமா? ஸோ தர்த்துன்னு போயிட்டு இந்த ஜோக்கர் மண்டிங்கனா இங்கே வாடா இங்கே வாடான்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கே டப்பு கொடுக்குறாராமா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிமினலாக யார் அது SMS தான் கில்லு. ஓகே ஸோ எனிவே ஓசி கில் போனால் கூட கவலை கிடையாது, டீமோட கில்லு தான் இது. ஸோ ஓகே மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கம் பண்ணிட்டாங்க கிரிமினல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துச்சோம். ஸோ ஸ்குவாடே வந்துச்சுங்க நம்ம ஸ்குவாடே. ஸோ தைரியமாக அதுக்கப்புறம் ஏறி போகலாம், எவனுக்கும் பயப்படக்கூடாது. ஒரு க்ளோவல் ஒன்று போட்டுவிட்டு அப்பா எட்டு. ஸோ இன்னும் ஒரே ஒரு அடி குரோனா போட்டு மெடிக்கிட்டு போகிறா அப்படியே. ஸோ போட்டேன் ஏறிட்டேன். ஸோ ஏறிட்டு பார்த்தீங்கன்னா தாம்பத்தில் வச்சு அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு போச்சு, ஏன்னா எழுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எட்டு வச்சதால பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கு தான் போட்டுருப்பான் எப்படியும். ஸோ முடிச்சாச்சா? ஸோ ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி இங்கே வந்தோம். ஸோ இங்கே வந்தவங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம ஃபைட்டு போகுது. ஸோ ஓகே கிரிமினலுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப் கொடுக்கும். ஸோ ஓகேங்களா செம்ம டேமேஜ் ஓ நாக்கில் இருக்கான அடப்பா எஸ்எம் கில்லஸ் தான். ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இங்கே செம்ம அடிவியும் இங்கே. ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வைப்பாங்க கொஞ்சம் நேரத்தில், ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்களாமா. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த பாய் பையன் க்ளோவால் போட்டுவான்னு நினைக்கிறேன். ஆடா பாய் கில்லு போச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவால் ஓடி 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 அழித்து அழித்து பார்த்தீங்க புல்லட்டே போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை உடச்சி நாக்கே பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா கில்லே எடுத்தாச்சு. ஸோ விட்டுருவோமா நம்ம கில்லை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். ஸோ அங்கே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கி இங்கே வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஒரு ஸ்குவாடியே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான் அந்த ஒரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் மேலே பார்த்தேன். ஸோ மேலே பார்த்தோம் அட பாவி மூணு பேர் வராங்க. அது அங்கே ஒருத்தம் போகிறான் பாருங்க தெரிஞ்சா குட்டியோன்னு இருக்குது பாருங்கள். ஸோ மூணு பேர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான் ஒத்தாள். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் கொடுத்தேன். ஸோ கொடுத்துட்டே இருந்தா. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நான் செம்ம டேமேஜ் கொடுத்தேன் பார்த்தீங்களா. ஸோ 192 ஒன் டாப் இருந்துச்சு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போய் வந்தானே யாருக்குன்னு தெரியல. சரி பார்த்து நமக்கே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஸோ தரமான செயல்பாடுங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் நாக்கு. ஸோ லாஸ்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டு பரவாயில்ல நம்ம பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். லாஸ்ட் ஜோன் வேறு ரூட் ஒன்றுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ மெடிக்கிட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை எதுவுமே இல்லை. ஸோ ஜோனை வந்து போச்சு. ஸோ நம்ம இறங்கி எங்கனா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கன்று எடுக்கணும். சரி என்ன நடக்குது சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஓகே என்ன இந்த நேரத்தில் இந்த நேரத்துலேருந்தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இங்கே பாருங்கள். ஸோ எனிமே இருக்கா இங்கே, லூட் பாக்ஸும் இருக்குது. சரி கன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று ஏகே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டு மறுபடியும் நாக்கு. ஆடா பாருங்களா இப்போ தானா ரிவ்யூ பண்ணி விட்டீங்க. ஆச்சா மறுபடியும் ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெண்டிங் மிஷினான ஒரு மிஷின் அங்கேயே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வந்துங்கன்னே இருந்தேன். நம்மளுக்கு என்ன பண்ணுறதுங்க, நம்மளுக்கு ஒரு லூட்டு தேவை. ஸோ லூட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இறங்கி அடிக்கலாம். ஸோ லூட்டும் இல்லை ஒன்றுமே இல்லை, எப்போ தான் நம்ம ரிவ்யூ இறங்கலாம். இப்போ பாருங்கள் இந்த எழுத்து வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு கன் இல்லை எதுவுமே இல்லை. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்குவாட் அதான் பார்த்தீங்கன்னா பவர். ஓகேங்களா? ஸோ நான் மூணு பேர் இருக்காங்க இன்னும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அலைவு 5 பேர் தான், இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ முச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இருக்கிற கன்னெலாம் எடுத்துன்னு போகிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் லூட் பாக்ஸ்லாம் தேடுறேன், எதனா ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேடுறேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எனிமையாக முச்சு தள்ளிட்டாங்க அதுக்குள்ளே. சரி மக்களே இது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் போய் அடிச்சாச்சு. அடுத்த மேட்ச் பாருங்கள். ஸோ அடுத்து இதுக்கு அடுத்த மேட்ச் தான் இது. ஸோ வெறித்தனமாக போயிருக்கோம் இங்கே பாருங்கள். இந்த டவர் மேலே பார்த்தீங்கன்னா இனிமே இருக்கான். ஸோ இனிமே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி போகிறேன். குச்சிட்டு ஆடா பா என்னடா அடி என்னடா பண்ணுறடி. ஸோ இந்த கேப்பில் அடிக்கலான்னு பார்த்தார் தலைவர். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எட்டு வச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. ஸோ இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்ச். அன்ஃபார்ச்சுனேட் எப்படி சொல்கிறது ஸோ போயாவே அடிக்க முடியாதுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிருப்போம் இந்த மேட்ச். ஸோ செம்மையாக பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பொயா அடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் போகிறேன். ஸோ வேறு யாருனா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பொயா மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ இன்னொரு பொயா வச்சுட்டு ரெண்டு பொயாவை சொல்லிட்டு ரெண்டு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம நேரத்துக்கு அந்த மாதிரி போடணும், 3 பொயாவா ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கூட இன்னொரு பொயா வச்சுட்டு ஸோ இந்த 2 பொயா வச்சுட்டு இன்னொரு வீடியோ போட்டுருக்கலாம். ஸோ ஏன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரே வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பொயா நல்லா இருந்துச்சு, இந்த பொயா அதோட சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது தனியாக எடுக்கணும், இதுவும் இதோட அட்டாச் பண்ணி விட்டுடலாம். ஸோ அப்படியே 3 நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு வேணுமா ரேங்க் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மேட்ச் பாருங்கள் 3 க்ளோவால் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பிளேஸில் ஜோன் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இங்கே ஒருத்தன், ஸோ மேலே டவரில் ஒருத்தன், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டீம்மேட் இருக்கான் பார்த்தீங்கன்னா 4 நம்பர். ஸோ அங்கே ஒரு என்ன பண்ணுறேன், ஸோ எப்படி ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணுறேன் கரெக்டாக பார்த்துக்குங்க.
ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சொல்ல பேக் வச்சுட்டு நான் நேராக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டவரில் இருக்கிறவங்ககிட்ட மாட்டியிருப்பேன். அதே மாதிரி அந்த கல்லுக்கு பின்னாடி ஒழுதுனா பார்த்தீங்களா அவனுக்கு பின்னாடி மாட்டியிருப்பேன். ஸோ நான் கரெக்டாக வந்து இங்கே உட்காந்துட்டேன். சரி என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா பேக்கப் கொடுத்தேன். ஸோ நானும் நம்பர் அச்சுன்னு இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சும்மா நம்மளால் முடிஞ்ச பேக்கப் கொடுக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட குளோவல் ரெண்டு தான் இருக்குது, பெருசாலாம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 8 குளோவல் 10 குளோவல் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, 10 நேரத்துங்க ஒரு 5 இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க ஸோ இப்போயே ஒன்று போட்டாச்சு. இங்கேருந்து பாருங்க ஸ்கைலர் வருவாருப்பா. அரே யார் ஸ்கைலர் ஊத்துலாம் அடிக்கிறானுப்பா. சரி ஓகே பார்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இந்த மேட்ச் நான் அப்பயே பார்த்தீங்கன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த மேட்ச்சு போச்சுரா கை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஒரு கிளவல் போட்டானா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏரியே வந்துட்டு இருப்பான். இங்கே பாருங்கள் ஜோனுக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கா நாம வச்சுங்க. நேராக பாருங்கள் ஜோனுக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கா. ரைட் சைடில் ஒருத்தன், லெஃப்ட் சைடில் ஒருத்தன். ஸோ நாங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரே ஒரு குளோவல் தான், மெடிக்கெட்டும் காலியாகிடும். ஸோ 7 மெடிக்கெட்டு இவனுங்களே பார்த்தீங்கன்னா போட்டு மெடிக்கெட்டே காலி பண்ணி விட்டாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ரைட் சைடில் ஒருத்தன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் குளோவில் தான் கவர் எடுக்கணும் பொழுது, இவர்கிட்ட வச்சுருக்கிறார் பொழுது குளோவில். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளோ இவர் குளோவிலே கவர் எடுத்துக்கலாம். நேற்றுக்கு நம்ம ஒரே ஒரு குளோவில் தான் இருக்குது, அதை வச்சு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஏறி வந்துட்டு இருப்பான் ஒருத்தன். ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கே இந்த ரைட் சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அச்சார் ப்ரோ காப்பாற்று ப்ரோ காப்பாற்று ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா கத்துன்னு வந்தேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்டில் காலையிடும். ஸோ ஒரு 7 இன்னால இருக்குது, 6 மெடிக்கெட்டு. ஸோ ஒரு மெடிக்கெட் போட்டு போன் ஃபயர் எப்பயுமே தேவைப்படும், எப்பயுமே கையில் வச்சுப்பேன். ரேங்க் மேட்ச்னாலே அது பார்த்தீங்கன்னா என்கிட்டே வந்துடும் அது போன் ஃபயர் போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ ஒரே ஒரு குளோவல். ஸோ டூஆர் டை என்ன நடக்குதோ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தைரியமாக ஏற்பாயிட்டேன் ஏர் ட்ராப் ஆண்டு. ஸோ குளோவாலும் இல்லை, இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒருத்தேன். ஸோ அடா பாவிலாம் சமாடி வாங்கிட்டோம்ப்பா, மெடிக்கெட்லாம் போட்டு போட்டு தின்னு போச்சாடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்லாம் போட்டு விட்டு. ஸோ ஒரு பார்க்க வேண்டியதுலேயே முக்கியமான மேட்ச்னா இந்த மேட்ச் மட்டும்தான் மக்கள். ஏன்னா எடுத்து சொல்கிறது ஒரு குளோவால் இல்லை, மெடிக்கெட்டும் 3 தான் இருக்குது. இங்கே பாருங்கள் நேராக ஒருத்தன், லெஃப்டில் ஒருத்தன். இந்த தான் மட்டத்திலேயே ஒன்றுமே தெரியல. எப்பா நேரத்துக்கு ஒரு குளோவால் போட்டுச்சுரா சாமி, இந்த குளோவால் போயிட்டு நல்ல வேலை. ஐயோ ஐயோ மறுபடியும் நாங்கள் மா எப்பா இவர் குளோவால் வச்சுங்கிறார், இவர் மட்டும் குளோவால் போடலை. இந்த மேட்ச் இங்கே ஜாலி முடிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இவர் குளோவால் போட்டு ரிவ்யூ பண்ணதால் பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கெட் ஒன்று போட்டு விட்டு. ஸோ அவ்வளோதான், 7 இன்னேலர் தான். அதுக்கப்புறம் ஸோ ஒரே ஒரு சரி 2 குளோவல் இருப்பா இப்படியோ பரவாயில்ல. ஸோ 2 குளோவல் இருக்குது, கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். ஸோ ஓகே என்ன நடக்குதோ நடக்கட்டும். இங்கே ஒரு குளோவல் போட்டு ஏர் ட்ராப்பில் கவர் எடுத்துட்டேன். ஸோ நேராக ஒருத்தர் இருக்கான், லெஃப்டில் ஒருத்தர் இருக்கான். ஸோ என்ன தான் நடக்குதுன்னு நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு எப்படின்னா நீங்களே சொல்லுங்கள். ஒரு குளோவால் இல்லை, ஒரு குளோவால் தான் இருக்குது, லெஃப்டில் ஒருத்தன் ரைட்டில் ஒருத்தன். ஸோ சுற்றி போட்டாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இப்போ மேட்ச் போயிடுச்சுரா அப்படின்னு தான் நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், எப்படி போயாச்சுன்னா இன்னோட நம்ப முடியல எங்களால். ஸோ நாங்களும் என்னால் முடிஞ்ச அந்த இது குத்துனே தான் இருந்தோம். இங்கே பாருங்கள் ஸோ ஏகில் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சாச்சா. ஸோ ஒன்று ரெண்டே பேர் தான், இன்னும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் லோனுக்குலேருந்து வரான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுலாம். ஸோ ஓகே அப்படியே பிடி பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் இவர் கரெக்டான டைமில் ஒரு ஸ்கைலர் ஒன்று போட்டு விட்டுப்பாரு. ஸோ ஓகே ஸ்கைலர் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு 1.5 ஸ்டார் போலது சூப்பர். ஸோ அவ்வளோ முடிஞ்சு போச்சு மேட்ச். ஸோ 3 பாயாக பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த கேம் பிளே பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி கேம் பிளேலாம் வீடியோஸ்லாம் இனிமேல் நிறைய போடலாமா, டெய்லியும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு 2 பாயை அடிச்சிட்டு கூட வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தான் தெரியும். ஸோ எனக்கு வசம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா. ஸோ நிறைய மைனஸ் ஆச்சு, ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிட்டோம். ஸோ ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.